உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒன் இண்டியா தமிழில். அர்ஜென்டினா கால்பந்து அணியினுடைய நட்சத்திர வீரர் லயனல் மெஸ்ஸி. உலக புகழ் பெற்ற அவர் தன்னுடைய ஆரம்ப கால தோழியான ஆண்டனெல்லா ரொகுசோவை திருமணம் செய்யாம வாழ்ந்து வந்தார். ஸ்பெயின் நாட்டினுடைய பார்சிலோனா நகரில் வசித்து வரக்கூடிய மெஸ்ஸி தம்பதியினருக்கு தியாகோ, மேடியோ என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஆண்டனெல்லா ரொகுசோவை முறைப்படி திருமணம் செய்ய மெஸ்ஸி முடிவெடுத்தார். அவர்களுடைய திருமணம் மெஸ்ஸியினுடைய சொந்த ஊரான ரொசாரியோவில் நேற்று நடைபெற்றது. இதில் முக்கிய கால்பந்து வீரர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு கலந்துக்கிட்டாங்க. திருமண உடையில் அரங்குக்கு வந்த மணமக்கள் இருவரும் உற்சாகமாக முத்தமிட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. இந்த நூற்றாண்டினுடைய சிறந்த திருமணம் இதுதான் என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருது. இந்த திருமண நிகழ்ச்சிக்கு 260 பேருக்கு மட்டும்தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. பிரபல கால்பந்தாட்ட வீரர்களான நெய்மர், லூயிஸ் வாரஸ் போன்றோரும், பிரபல பாப்பாடகி ஷக்கிரா ஆகியோரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பெண் ஒரே பிரசவத்தில் பிறந்த 5 குழந்தைகளுடன் எடுத்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. ஆஸ்திரேலிய நாட்டினுடைய பெர்த் பகுதியில் வாழ்ந்து வரக்கூடிய கிம் வான்டூசி தம்பதிகளுக்கு கடந்த ஜனவரி மாதம் ஒரே பிரசவத்தில் 5 அழகான குழந்தைகள் பிறந்திருக்கு. கடந்த ஜனவரி மாதமே இந்த குழந்தைகள் பிறந்திருந்தாலும் 4 மாதங்கள் குழந்தைகள் வந்து மருத்துவமனையில் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் தான் வைக்கப்பட்டிருந்தாங்க. 5 குழந்தைகளில் 1 ஆண் குழந்தையும் 4 பெண் குழந்தைகளும் இருக்கிறது. இந்த தம்பதிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றனர். 2வது முறையாக கர்ப்பமான போது 5 குழந்தைகளுக்கு பெற்றோரானதை கேட்டதும் ஆச்சரியமடைந்திருக்கின்றனர். ஒரு தாய் வயிற்றில் 10 பிஞ்சு கைகள், 10 கால்களுடன் அவை வளர்ந்த விதத்தை நினைத்து பார்க்கவே மெய் சிலிர்கிறது. இந்த நிலையில் கிம் தன்னுடைய 5 குழந்தைகளுடன் இருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அது மட்டுமின்றி கிம்மின் பாட்டி 7 குழந்தைகளையும் அழைத்து செல்வதற்கு வசதியாக ஒரு வேனை வாங்கப் போகிறாராம். அதற்காக கோ ஃபன் பேஜ் என்ற பக்கத்தை தொடங்கி அதன் மூலம் நிதி திரட்டி வருகிறார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன் இண்டியா தமிழ்.